हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर आत्तल पिडिच्च ऊमच्चि अप्पुरम हेल्तियान नाट्टुकोळि मुट्टै इदु रेंडुत्तैयुम सेर्त्तु ओरु सुवैयान ग्रेवि सेय्य पोरोम अदै एप्पडि सेय्यलाम्नु पार्क्कलाम वांगा इंग पारुंगा ऊमच्चि तेरियुदु ऊमच्चि वेर नत्त अप्पडिन्रदु वेर எல்லாம் நொஞ்சு உயிரோடு இருந்துச்சுன்னா மிதக்காது இந்த ஆற்றுல அந்த பாருங்க அந்த மேடு தெரியுதான் அந்த மேடு அளவுக்கு மண் உயரமாக இருந்துச்சு ஆனால் அது ஃபுல்லாக இப்போ பள்ள வெட்டிட்டாங்க எல்லாம் திருட்டு மண் ஆற்று மணல் கடத்தல் ஸோ அதில் எல்லாமே போயிடுச்சு அந்த இடம் மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிறதுக்காக வச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு எடுத்தாச்சு இது வந்து மண்ணை தான் நிறைய சாப்பிடும் அதனால இது ஒண்ணுக்கு நிறைய முறை வந்து நல்லா அலசி அலசி எடுத்துக்கணும் பானையில கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து அது வந்து ஒரு ஷார்ப்பான குச்சியோ இல்ல ஊசியோ வச்சு குத்தி எடுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறம் கருவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் இஞ்சி பூண்டு நசுக்கிட்டு தேவையான அளவு உப்பு
மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சிறிதளவு, இப்போ வந்து இதை வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஆட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுலயே சேர்க்கக்கூடாது, முட்டை ஸ்மெல் வந்துடும். இப்படி தனியாக ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டு இப்போ அந்த ஊமச்சி கறியை வந்து அதில் போட்டுடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது, இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் இதை ஆப்பத்து கூட தொட்டுக்க போகிறேன். இது சாதம் தோசை அப்பம் எல்லாத்துக்கூடயே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உமைச்சி ரொம்ப ஹெல்த்தியானது கூட, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடல் சூடு இருக்கவங்க இதை வந்து சாப்பிட்லாம். வெறும் உமைச்சி வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உமைச்சி கூட எக்கு வந்து சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.